சுகாதார கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி கடுமையாகும் அழுத்தம். அதிக எண்ணிக்கையிலான கோவிட் நோயாளிகளின் சுமையின் கீழ் வைத்தியசாலைகள் சிரமப்படுவதால் கனடாவின் சுகாதார பராமரிப்பு முறையை சீர்திருத்தக்கூடிய மற்றும் நீண்ட காலத்திற்கு அதை பாதுகாக்கக்கூடிய திட்டம் ஒன்று இல்லை என அந்த நாட்டின் முன்னாள் சுகாதார அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். மக்களை போதும் ஒரு சிக்கலான பிரச்சினைக்கு விரைவான ஒற்றை தீர்வை பெற விரும்புவதாக முன்னாள் மத்திய சுகாதார அமைச்சர் ஜேன் ஃபில்பார்ட் தெரிவித்துள்ளார். வள ஒதுக்கீடு மற்றும் பணியாளர்களின் கட்டமைப்பு சிக்கல்களை தீர்க்காது, எப்போதும் செய்ததைப் போலவே நிறைய விடயங்களை செய்வதற்கு அதிக பணம் செலவழிப்பது வீணான விடயம் என மற்றொரு முன்னாள் சுகாதார அமைச்சர் ஃப்ரெட் ஹான் கூறியுள்ளார். தற்போதைய நோய் தொற்றின் அலைகளால் இயக்கப்படும் கோவிட் வைத்தியசாலைகளின் அழுத்தங்கள் கியூபெக் உட்பட நாடு முழுவதும் தீவிரமாக உணரப்படுகின்றன. தாம் மனதைரியத்தை இழப்பதாகவும் உண்மையில் தாதியர்கள் பணியாற்ற விரும்புவதில்லை அல்லது தொழிலை முற்றிலுமாக மாற்றுவது குறித்து சிந்திக்கின்றார்கள் என பிரபல வைத்தியசாலை ஒன்றின் பெயர் குறிப்பிட விரும்பாது தாதி ஒருவர் குறிப்பிட்டார். சுகாதார பணியாளர்கள் களைத்து போயுள்ளதாகவும் பலர் தொடர்ந்து பணியாற்ற முயன்ற போதிலும் சில சமயங்களில் தொற்று நோய்களின் பல அலைகளுக்கு பின்னர் மன அழுத்தம் மற்றும் சோர்வு காரணமாக வெறுப்பான மனநிலையை கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.